பையன் ஒருத்தர் இறந்துட்டாங்க ஐயா, அதுல இருந்து ஒரே வேதனையா இருக்குது. அதான் சரி, இதுக்கு என்ன தீர்வுன்னு ஏதாவது கேட்கலாம், புக்ஸ் வாங்கி படிச்சேன்னா ஞானி ஆகலாம் படிச்சேங்க ஐயா, படிச்சு ஒன்னும் தீர்வு கிடைக்கலங்க ஐயா. அதான் சரி, இதுக்கு என்ன வந்தா ஒண்ணு புரியலங்க ஐயா, அதான் சரி பேசி பாக்கலாம் அப்படின்னு. அதாவது நம்ம மனசுல வரக்கூடிய உணர்வுகளும் சிந்தனைகளும் வந்து நாம கொண்டு வரல, அதுவா தான் வருது. சரிங்க ஐயா. அதுவா வர்றது எவ்வளவு நேரம் இருக்குன்னு சொன்னா அதுவா போயிரும். எந்த சிந்தனையுமே எந்த உணர்வுமே வந்து நான் நிக்கிறேன்னு சொல்லி எந்த உணர்வுமே எந்த சிந்தனையுமே நிக்காது. முடியலங்க, 11 மாசம் ஆகி போச்சு, இருக்கலாமா சாவலாமா ஒரே குழப்பமா இருக்குங்க ஐயா, ஒரே பைத்தியம் பிரச்சனை இருக்கு, அதையும் கவனிக்க முடியல, ஒண்ணும் பண்ண முடியல. அப்படி இப்படி நினைச்சிருந்த பையன் வருவான், அவன் பாப்பா அவன் பாக்கும் அப்படின்னு எதிர கனவு கண்டு கடைசியில் எது இல்லாதனால நம்ம என்ன செய்யறோம் ஒண்ணு புரியலங்க ஐயா. அதான் சரி உங்க நம்பர் வாங்கினேன், சரி ஃப்ரீயா இருந்தா பேசலாம் அப்படின்னு தான் சரிங்க ஐயா போன் பண்ணுங்க ஐயா. சரி சரி, அதனால இது வந்து அது நீங்க ஏன்னா மனதினுடைய இயக்கமே அப்படிதான் இருக்கு. என்னங்க ஐயா, பையன் இருந்து அப்பா இருந்தா பரவாயில்லைங்க ஐயா, அப்பா இருக்கு பையன் இருந்தனால கேக்குறேங்க ஐயா, அதுக்கு தான் உங்களை விளக்கம் கேட்கறேங்க ஐயா. கரெக்ட் தான், நீங்க சொல்றது புரிய முடியுது. வாரிசு அப்படியே பரம்பரை பரம்பரையா பெரியவங்க இறந்து சின்ன பசங்க இருப்பாங்க. இப்ப நான் சின்ன பையன், 25 பையன் இறந்துட்டு நான் 50 வயசால வீட்டுல இருக்கிறேன், நீ இருந்து என்ன பண்ண போற? அதனால ஏதோ இதுக்கு என்ன தீர்வுன்னு எனக்கு தெரியலீங்க ஐயா. இதுல நமக்கு தீர்வுங்கிறது நம்ம மனசளவுல நம்ம வந்து பாதிக்கப்பட்டு இருக்கோம். இப்போ பாதிப்பு மனசளவு மனசு பாதிச்சுக்கிட்டே தான் இருக்கு. ஆமாங்க, அது இப்ப நீங்க தீர்வுன்னா என்ன தீர்வு எதிர்பார்க்கறீங்க? மனசளவுல தானே தீர்வு எதிர்பார்க்கறீங்க? ஆமா, மனசுதானுங்க ஐயோ, நம்ம ஓசரியமா இருக்கு, இருக்கலாமா செத்து போயிடலாமா, மனசுதானுங்க தோணுது நமக்கு. அந்த மனசு வந்து அப்படிதான், அது அப்படியே சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். இப்ப நாம என்ன பண்ணிடுறோம், அது அதுவா வர்றத வந்து அது அதுவா வந்ததுன்னு சொன்னா சீக்கிரம் அது தீர்வு அடைஞ்சிரும். நாமளும் அந்த அது அது மனசு வந்து இந்த ஒரு துக்கத்தை காட்டும் பொழுது நாம அதுல பங்கு ஏற்க ஆரம்பிச்சிடுறோம். ஒண்ணு அந்த துக்கம் வந்து கரெக்டு, துக்கம் துக்கப்படுறது நியாயம்தான்னு சொல்லும் பொழுதும் அதுல நம்ம பங்கு வைக்க ஆரம்பிச்சிடுறோம். நம்ம மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கேன்னு சொல்லி நினைச்சாலும் பங்கு வைக்க ஆரம்பிச்சிடுறோம். நம்ம நாமளாக பங்கு வைக்காம இருந்தோம்னு சொன்னா அதுவா வர்ற துக்கம் கொஞ்சம் சீக்கிரமா போயிடும். இல்லம்மா எப்படி இடையில வர்ற காரணம் என்னங்க ஐயா? இடையில இப்படி எல்லாம் வர அது ஒண்ணும் பண்ண முடியாதுங்களா ஐயா? அது என்ன நம்ம முடிஞ்சு போனதே நம்ம என்னையா பண்ண முடியும்? அது முடிஞ்சு போச்சு, நடந்தது நடந்து போச்சு. சரி, அது நம்ம காரணம் வேணா சொல்லலாம். நம்முடைய கர்மாக்கள் இருக்கலாம், பையனுடைய கர்மாவா இருக்கும், உங்களுடைய கர்மாவா இருக்கும்னு சொன்னா ஒரு காரணத்தை சொல்லலாம். அந்த காரணம் சொன்னாலும் அது நம்ம திருப்திப்படுத்தாது இல்லையா? சரிங்க, அது ஏன் எனக்கு வரணும், நான் என்ன பண்ணேன்னு சொல்லி அப்படிதான் நமக்கு கேள்வி மேல கேள்வியா தான் வரும். அது சரிங்க, அதான் முடிஞ்சு போனதை வந்து நம்ம கர்மான்னு சொல்லி நினைச்சிட வேண்டியதுதான், நமக்கு அவ்வளவு எடுத்துக்க வேண்டியதுதான். உங்களுக்கு மட்டும் உங்க நிலையில யார் இருந்தாலும் மனசு இப்படிதான வேதனைப்பட்டு தானே இருக்கும். அதனால இது மனதினுடைய இயற்கை அப்படித்தான் எடுத்துக்கிடுங்க, அவ்வளவுதான். அதனால உங்க மனது வந்து விசித்திரமா ஒண்ணும் செயல்படல, எல்லாருக்கும் செயல்படுற மாதிரிதான் உங்க மனசு செயல்படுதுன்னு எடுத்துக்கிடுங்க. நீங்க அதை சரி பண்ணணும்னு முயற்சி பண்ண அது என்ன கொஞ்சம் அதிகமாயிட்டே தான் இருக்கும். மனசுல அந்த மனக்கவலையில இருந்து விடுபடணும்னு நினைக்க கூட அந்த கவலை என்ன கொஞ்சம் அதிகமாயிட்டே தான் இருக்கும். அதனால ஒரு எல்லாருடைய மனசு எப்படி இயங்குமோ அப்படிதான் உங்க மனசு இயங்கிட்டு இருக்குங்கிற மாதிரி மட்டும் புரிஞ்சுக்கிடுங்க, அவ்வளவுதான். எல்லாருக்கும் எப்படி இயங்குமோ அப்படிதான் உங்க மனசும் இயங்கிட்டு இருக்குங்கிற ஒரு உண்மையை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டுங்க. அதுவா சரியாயிரும். அது நீங்க சரி பண்ணணும்னு நினைச்சு அது சரி பண்ணணுமே நீ நினைச்சாலோ, அந்த வருத்தம் தாங்க முடியலன்னு நினைச்சாலோ அது வந்து என்ன கொஞ்சம் அதிகமாயிட்டே தான் போகும். அதனால அது எப்படி இயங்கணுமோ அப்படி இயங்கிட்டு இருக்குங்கறத மட்டும் புரிஞ்சுக்கிடுங்க. வேற உங்க புக்ஸ்ல வேற இல்லைங்களா? பாருங்க. சரிங்க, கவலைகள் அனைத்திற்கும் தீர்வுங்கிற புக்கையும் பாருங்க, பாத்துட்டு நீங்க ஃபோன் பண்ணுங்க. வேற வழி இல்லைங்க. வழிங்கிறது நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம வந்து முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போன விஷயம். இருந்தாலும் நம்மள மீறி நடக்குது. இப்போ எழுந்த நிகழ்வும் வந்து நம்மள மீறி நடந்ததுதான்.
சிந்தனையும் நம்மளை மீறிதான் வருது. அதனால அது வந்து நமக்கு அங்க ஒண்ணு நம்மளுடைய இயலாமே ஒத்துக்கிட்டான்னு சொன்னா அடுத்த கட்டம் வரும். நம்ம அத ஒண்ணு சரி பண்ணணும்னு நினைச்சாலே நீங்க அதோட நீங்க பவர் கூடுனதுங்கிற மாதிரி உங்களை நீங்களே பாவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கறத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கிடுங்க. அதனுடைய சக்திக்கு முன்னால உங்களுடைய சக்தி குறைஞ்சதுதாங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா அந்த பிரச்சனை வந்து தானாவே சால்வ் ஆகிடும். நீங்க அதை சரி பண்ணணும்னு நினைக்க நினைக்க இன்னும் அதுக்கு உங்களுடைய பலத்தை நீங்க அதுக்கு தான் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. பிறப்பு வந்து அப்ப எப்பனாலும் வருங்கிறீங்க. அது வந்து சில இதெல்லாம் ஏதோ ஒரு விதிப்படி நடந்துகிட்டு இருக்கு. நாம அடுத்தாப்புல என்ன பண்ணணும்ங்கிறதுல நீங்க இது பண்ணுங்க. இப்ப இது சம்பந்தமா உங்களால எதுவுமே பண்ண முடியாதுங்கறத புரிஞ்சுக்கிடுங்க. எல்லாருக்கும் மனசு எப்படி இயங்குமோ அதே மாதிரிதான் உங்களுடைய மனசும் இயங்கிட்டு இருக்குங்கறத புரிஞ்சுக்கிடுங்க. உங்க நிலையில யார் இருந்தாலும் மனசு இப்படித்தான் இயங்கும். அதை அப்படி அதை எழுதி எடுத்துக்கிடுங்க. என்ன பண்ணீங்க? என்ன தொழில் பண்றீங்க? நெசவு தொழில் பண்றீங்க. ஒரே பையன் தானா? வேற பையன் பிள்ளைகள் இருக்கா? ஒரே பையன் தானா. அதனால சரி நைட்டே போன் பண்ணலாம்னு பார்த்தேன். சரி நைட்ல தூங்கிட்டு சரி காலையில என்ன பின்னால் பண்ணி பார்க்கலாம் எடுத்து ஏதோ இதுக்கு எப்படி ஏதோ வேற தீர்வு என்ன தீர்வு ஒன்றும் புரியலீங்களா? என்ன எதனால இறந்து போனோம்? ஆக்சிடென்டா அல்லது என்ன? எதனால சூசைட்னு சொல்றாங்க அது என்ன என்ன தெரியலீங்க? சென்னையில சென்னையில உங்களுக்கு பக்கத்துல இல்லையா அப்ப அது நடந்தது? இல்லைங்க இல்லைங்க. அது என்ன என்ன தெரியலன்னு வச்சுங்களா? இது அப்பதான் போஸ்ட்மார்ட்டம் எது வேணா காசு கொடுத்து எது வேணா பண்றாங்க, ஒன்னும் புரியலன்னு வச்சுங்களா? அதனால சரி ஒரு அதுவும் குழப்பமா இருக்கு. ஏன் நம்ம கோர்ட்ல கேஸ் போட்டு என்ன என்ன சென்று குடிச்சிருக்கலாம் விட்டுட்டுமே அப்படின்னு அது எதாவது நினைக்க சொல்லுன்னு வச்சுங்களா? ஏன் ஆச்சு எதுக்கு ஆச்சு அப்படின்னு. அதனால சரி உங்க மாதிரி இருக்கிறவங்க மகான்ல என்ன சொல்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு என்னதான் தீர்வு சொல்லுவீங்க? இதை விட்டு பதினொரு மாசம் ஆகி போச்சு, அதுக்கு வெளியே வர முடியலீங்க. அதனால வரணும்னு நினைச்சா வரவே முடியாது. அதனால நீங்க அது இயற்கையா உங்களுடைய மனநிலை வந்து எல்லாரும் அப்படிங்கிற மாதிரி உங்க மனநிலை இயங்கிட்டு இருக்குங்கறத நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னு சொன்னா உங்களை அறியாமலே வெளியே வந்துருவீங்க. உங்களை அறியாம தான் நடக்கணும். கூட நீங்களா முயற்சி பண்ணி வெளியே வர முடியாது. வெளியே வரணும்னு நினைச்சாலே அது உள்ள பழையபடி உங்களை உள்ள இழுத்துக்கணும். அது அதனால அது அதுபோக்கில இயங்க விட்டுருங்க. உங்க மனசு வந்து முழு சுதந்திரமா இயங்குறதுக்கு வழி கொடுத்துருங்க. புக்ஸ்ல அதான் போட்டிருந்தீங்க, நானே ஆகலாம் புக்ஸ்ல போட்டிருந்தீங்க. இருந்தாலும் அது நமக்கு ஒண்ணு தீர்வா தெரியலீங்களா? அதை நேரில் எங்களை சேர்த்து பாத்துடலாம். என்னதான் வேற ஏதாவது தீர்வு இருக்காலே தெரியலீங்களா? அதான் சரி அழகுறனாலயோ எதுவும் நடக்க போறது இல்லைங்கிறீங்க. கரூர்ல கூட இந்த நவம்பர் மாசம் கடைசியில கரூர்ல கூட ஒரு மீட்டிங் போட்டிருக்கோம். நவம்பர் கடைசியில.